நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 29,974 அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இதுவரை 7,027 பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருப்பதாகவும் 22,010 பேர் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாகவும் சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 937 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனாவால் பாதிப்படைந்து குணமடைந்தோரின் விகிதம் 24% அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணை செயலர் லாவ் அகர்வால் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளரிடம் பேசிய அவர் கடந்த 24 மணி நேரத்தில் 1543 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக கூறினார். நேற்று ஒரே நாளில் 684 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த 28 நாட்களில் 17 மாவட்டங்களில் புதிதாக யாருக்கும் தொற்று பாதிப்பு கண்டறியப்படவில்லை என்றும் தொடர்ந்து பொதுமக்கள் சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டியது அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். पिछले एक दिन में अगर हम देखें तो देश में 1543 नए केसेज आए हैं, जिससे कि हमारे टोटल कंफर्म केसेज की संख्या अब 29,435 हो चुकी है. और अगर हम देखें कि जो हमारे केस एक्टिव मेडिकल सुपरविजन में हैं, तो उनकी संख्या 21,632 है. अब तक पिछले 24 घंटे में 684 पेशेंट्स हैव बीन फाउंड क्योर्ड, जिससे कि हमारा टोटल लोग जो क्योर हुए हैं वह संख्या 6,868 हो चुकी है. इससे हमारा रिकवरी रेट करीब 23.3% इस टाइम समय हो गया है, जो कि एक बहुत ही प्रोग्रेसिव इंक्रीज है. मैं आप लोगों की दृष्टि में लाना चाहूंगा, आज देश में 17 ऐसे जिले हैं जहां पर पहले केस आए थे, लेकिन पिछले 28 दिनों से कोई नया केस रिपोर्ट नहीं हुआ है. அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் 8,590 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 1,282 பேர் குணமடைந்துள்ள நிலையில் அம்மாநிலத்தில் 369 பேர் உயிரிழந்துள்ளனர். குஜராத்தில் 3,548 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 394 பேர் குணமடைந்துள்ளனர். 162 பேர் உயிரிழந்தனர். தலைநகர் தில்லியில் 3,108 பேர் பாதிக்கப்பட்டு 777 பேர் குணமடைந்தனர். 54 பேர் உயிரிழந்தனர். ராஜஸ்தானில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2,262 உள்ளது. இம்மாநிலத்தில் 669 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 46 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆந்திர பிரதேசத்தில் 1,259 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு இதுவரை 258 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 31 பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளனர். கேரளாவில் 482 பேர் பாதிக்கப்பட்டு 355 பேர் குணமடைந்துள்ளனர். 4 பேர் உயிரிழந்தனர். கர்நாடகாவில் 520 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 20 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 198 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். பொதிகை செய்திகளை யூடியூப்பில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.